அது வந்து எந்த விதமான கலைகளும் இல்லை, அனைத்து கலைகளும் காலி ஆகிடுச்சு. அதனால் அதில் வந்து எனக்கு களை எடுக்கக்கூடிய கூலி மிச்சம் நல்லாவும் இருக்குது, நல்ல குரோத்திங்கெலாம் வந்து நல்லா இருக்குது. வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வளையமான் தாலுக்கா 34 அமராவதி. என் பேர் சுந்தர். நான் ஒரு 30 ஆண்டு காலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஒரு 15 வருஷத்துக்குமா களைக்கொல்லி, எத்தனையோ களைக்கொல்லி அடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ இந்த நோவலைட்டுங்கிற ஒரு களைக்கொல்லி வந்து அடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு களையும் இல்லை, நல்லா பச்சை தன்மை இருக்குது, நல்லா தூர் கட்டி நல்லாவே இருக்குது. மற்ற களைக்கொல்லி அடித்தும் நான் வந்து ஏக்கருக்கு 10 விட்டு எடுக்கிற நிலமையில தான் இருக்குது இப்பையும். ஆனால் அந்த களைக்கொல்லியில் ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் மாதிரி களை எடுக்கிற வாய்ப்பு தான் இருக்குது, அதிகமாக இல்லை. அதனால் அந்த நோயலைட் களைக்கொல்லி வந்து நல்லதாக இருக்குது, நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும். உள்ள பூச்சி புழு நண்டு நத்தைகள்லாம் எதுவுமே உயிரினங்கள் எதுவும் சாகலை. மற்ற களைக்கொல்லாம் அடித்தோம்னா அதில் உள்ள மண்புழுலாம் இறந்துடுது. அதில் அந்த நோவலைட்டில் வந்து நல்லா இருக்குது. என்னுடைய வயல் வந்து ஒரு ஓட்டல் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால எல்லோரும் அதை பார்த்துட்டு என்ன அடிச்சிங்க, அது மட்டும் நல்லாயிருக்கு, அந்த களைக்கொல்லியை சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு என்னட்ட நிறையா பேர் கேட்டிருக்காங்க. வர வருஷத்தில் இது மாதிரி அந்த களைக்கொல்லியை ரிலீஸ் பண்ணிங்கன்னா நிறையா பயன்படுவோம், எனக்கும் நிறையா பயன் இருக்கும், என்னுடைய லேபர் காசு கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த களைக்கொல்லி அடித்ததில் 99% களையில் நல்ல பயிரெலாம் நல்லா இருக்குது. அதனால் அதையே பயன்படுத்தலாங்கிற முடிவில் இருக்கேன். நீங்கள் நிறையா அது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா மற்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்கி எல்லா களைக்கொல்லியும் வந்து உயிரினங்களாம் நிறையா சாகுது, அதில் ஒன்றும் இல்லை, சாகலை. மண்புழுலாம் அப்படியே இருக்குது. விளைச்சல்கள் வந்து அந்த இதில் ஒரு கூடுதலாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எல்லா களைக்கொல்லி அடித்ததும் அந்த டெமோ போட்டதில் அவங்க வந்து கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கை இருக்குது, நல்லபடியாக இருக்குது. இந்த நோலெட்டு களைக்கொல்லி கொடுத்த கொற்றுவாக்கும் பணிக்கு ரொம்ப நன்றி. இந்த மருந்து நான் மட்டும் பயன்படுத்தாமல் என்னை சுற்றி உள்ள விவசாயிகள் அனைவருக்கும் இதை பயன்படுறேன். நான் அனைவருக்கும் அதை ரெக்கமெண்ட் பண்ணி நிறையா வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன். மிக்க நன்றி.